Hello students, welcome to Max and Tamil Channel. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.4 வந்துட்டோம். 2.1, 2.2, 2.3 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதில் நம்ம கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுவீங்களா? மைண்டெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? அப்படியே மக்க பண்ணி என்ன இருக்குதோ அப்படி படிப்பீங்களா? கொஞ்சம் இந்த இடத்துல மைண்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் செம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ்ன்னு 2.4 ஃபர்ஸ்ட்ல 1, 2, 3 சப் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் ஈஸியாக்கி கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் என்னெல்லாம் வரும்? 8, 24, 72 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யோசிச்சு பார்க்கணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய 3 நம்பர்ஸ் என்னன்னு எழுது. ஓகேயாமா? 8, 24, 72. சரி, இதை 72 விட்டுருங்களேன். 18, 24 மட்டுமே வச்சுக்கோங்க. அப்போ என்ன டக்குன்னு உங்களுக்கு மனசில் என்ன வரும்? 8 24 என்ன கனெக்ஷன்? 8 3 24 தெரிஞ்சிச்சா தெரியலையா? தெரிஞ்சு. 8 3 24. அப்போ உடனே 24 3 என்னன்னு பாருங்க. 24 3 72. அப்போ ஈஸியாக நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் எழுதிடலாமா? 72 3 216 3 மல்டிப்ளை பண்ணா 648 3 மல்டிப்ளை பண்ணா 1944. அப்ப தி நெக்ஸ்ட் 3 டர்ம்ஸ் எப்படி எழுதலாம்? 8 24 72 கொடுத்துருக்குறாங்க. நம்ம எதெல்லாம் எழுதணும்? 216 648 1944 etc. போயிட்டே இருக்கும். இன்னும் போயிட்டே இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒன்லி நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் மட்டும் எழுதுனா போதும். நம்ம யோசிச்சு பார்க்கணும். 18 24 நம்ம யோசிச்சு பார்த்துட்டு 8 3 24 24 3 72. அப்போ சார் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்க்கு என்னச்சு? 72 3 மல்டிப்ளை பண்ணா 216 3 மல்டிப்ளை பண்ணா 648 3 மல்டிப்ளை பண்ணா 1944. அப்போ 216 648 1944. ஓகேயா? ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் தெளிவாக புரிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்கம்மா, ஒரு பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்டிஜர் நெகட்டிவ் இன்டிஜர் கொடுத்துருக்காங்க இல்லையா? பாசிட்டிவ் நம்பரும் நெகட்டிவ், 5, 1, -3 போயிட்டே இருக்குது. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 அப்புறம் என்ன வந்துச்சு? 1. அப்போ 5 குறைஞ்சி என்ன வந்துட்டு? 1. அப்போ குறைஞ்சிருக்கு. 5 4 3 2 1. ஓகேயா? 5 அப்புறம் என்னது? 4 3 2 1. அப்புறம் 1 அப்புறம் எடுங்க. 1 அப்புறம் என்ன வரும்? 1 அப்புறம் நம்பர் இருக்குதா? இருக்குது. 1 அப்புறம் என்னது? 0 -1 -2 -3 வந்துருச்சா? கொடுத்தாங்க. அப்போ கண்டுபிடிச்சிட்டோம். 5 அப்புறம் குறைஞ்சி வருது என்னது? 4 நம்பர்ஸ் குறைஞ்சி வருது. அப்போ -3 அப்புறம் என்ன குறைஞ்சி வரலாம்? -4 -5 -6 -7. அப்போ என்ன வரும்? -7. அப்புறம் -7 அப்புறம் -8 -9 -10 -11. அப்புறம் -11 அப்புறம் -12 -13 -14 -15. 12 அப்புறம் 11 12 13 14 15. ஓகேயா? புரிஞ்சிச்சா? 5 அப்புறம் 4 3 2 1. 1 அப்புறம் 0 1 -1 -2 -3. அப்புறம் -3 அப்புறம் -4 -5 -6 -7. அப்புறம் -8 -9 -10 -11. -11 அப்புறம் -12 -12 -13 -14 -15. கொஞ்சம் கவனமாக எழுதிட்டேங்கன்னா நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் எழுதியாச்சு. சரி, இது ஓகே. தேர்ட் சம் பாருங்க, இதுவும் நம்ம யோசிக்கணும். உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன்.
1/4, 2/9, 3/16 வருது. மேல இருக்கிறதுலாம் எப்படி 1, 2, 3 ஈஸியா இருக்கா? மேல இருக்கிறது எப்படி இருக்கு? 1, 2, 3. அப்ப கண்டிப்பா என்ன வரும்? 4, 5, 6, 7, 8 அப்படியே போயிட்டு இருக்கும். கீழே இருக்கிறது என்ன வருது? 4, 9, 16. 4, 9, 16 பார்த்தோன்னே 2 square, 3 square, 4 square. 2 square என்னது 4, 9 என்னது 3 square, 16 என்னது 4 square. அப்போ அடுத்தது என்னது 4, 5, 6. மேல இருக்கிறத எழுதிட்டோம் ஈஸியா, 1, 2, 3ங்கிறதுனால நெக்ஸ்ட் 3 terms 4, 5, 6. அப்ப கீழே இருக்கிறது எப்படி எழுதுவோம்? இது 2 square 4, 3 square என்னது 9, 4 square 16. அப்ப 5 square என்னது 25, 6 square என்னது 36, 7 square என்னது 49, எக்ஸெட்ரா 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 போட மறந்துடாதீங்கம்மா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வரும். இதுல போட்டிருக்கேன், அடுத்ததுல போட்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கண்டிப்பா போடணும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 1, 2, 3 இருக்கு. அப்போ 1, 2, 3 இருந்தா அப்படி 4, 5, 6, 7, 8, 9 போயிட்டே இருக்கும். கீழே இருக்கு ஸ்கொயர்ஸா வருது. ஃபர்ஸ்ட்ல இருக்கு 2 square, அப்புறம் 3 square, அப்ப 4 square, அடுத்து 5 square, 6 square, 7 square. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படி 1, 2, 3ல நெக்ஸ்ட் 3 terms கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க எக்ஸாம்பிள் சம்ஸ் போய் பாருங்க. இன்னும் சில சம்ஸ் நீங்களே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 marks அப்படிங்கறத மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.